இப்போ வந்து நம்ம பேசிக் லைட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட்டில் இங்கே போனோம் அப்படின்னா லைட்ஸ் வந்து நம்ம இங்கே தனியாக இருக்கும். ஸோ இந்த லைட்ஸில் போனோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா இந்த விண்டோ வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லைட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைட் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ பாயிண்ட் லைட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம மேலே மூவ் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தோம் அப்படின்னா இந்த சாரி 7 கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைட் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டர் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஷேடோ ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்கே கீழே போனீங்க அப்படின்னா ஷேடோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஷேடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷேடோ இருக்குது, ஒன்று வந்து ரீட்ரே ஷேடோஸ், இன்னொன்று வந்து டெப்த் மேப் ஷேடோஸ். ஸோ யூஸ் டெப்த் மேப் ஷேடோ அப்படின்னா டெப்த் மேப் ஷேடோ வந்து ஒர்க் ஆகும். இதில் என்ன ரீஸ்டே ஷேடோ வந்து ரீட்டே ஷேடோ ஒர்க் ஆகும். இப்போ ஆக்சுவலாக ரீட்டே ஷேடோ தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, பட் இங்கே ஷேடோ வரல. அது என்னென்னா ரெண்டர் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். இதில் போயிட்டு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, மாயா சாஃப்ட்வேரில் இருக்குது, மாயா மென்டல் ரேயில் கலர் சேனல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஷேடோ இல்லை, என்ன மாயா சாஃப்ட்வேரில் பண்ணங்காட்டி. ஏன்னா ரீட்டே ஷேடோ வந்து நம்மளுக்கு மாயா மென்டல் ரேயில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேடோ வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட்டு இது வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா கிரிட்டோட சைஸ் நம்ம பார்த்துக்கலாம், 4 கொடுப்போம். ஸோ கிரிட்டோட சைஸ் எந்த சைஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, கண்ட்ரோல் அகெயின் கிரிட். ஓகே, கிரிட்டை விட இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ கிரிட்டோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கிரிட்டோட சைஸ் வந்து கிரிட்டை விட நம்ம என்ன பெருசு பண்ணலாம் அதை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ ரெஃபரன்ஸ் எடுத்துடலாம். இதை செலக்ட் பண்ணி அப்பேரோ இது குரூப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் ஏ இதை வந்து நம்ம பெருசு பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ அந்த லைட்டை வந்து இதை ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த லைட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ மூவ் ஆப். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் லைட் வந்து இங்கே வச்சுக்கேன். சரி, ரைட். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணோம்னா கம்பாரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிக்கிறேன். தென் ரெண்டு. ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ மாடல் மட்டும் கீழே இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து கரெக்டாக வந்திருக்கு, சரிங்களா? ஷேடோ வந்து கரெக்டாக வந்திருக்கு. பட் மாடல் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரௌண்டை வந்து கீழே கொண்டு போய்க்கிறேன். 5 இது வந்து கீழே நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் லைட்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ணுறோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட் லைட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு அந்த ஷேடோ வந்து கொண்டு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ பாயிண்ட் லைட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுவோம். அது நம்ம எந்த டைரெக்ஷனில் எல்லா டைரெக்ஷன்லேயுமே போகும். ஸோ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் கிடையாது. ஆனால் அதே பாயிண்ட் லைட்டில் அதோட கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா நான் இதில் போய்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு தென் ரெண்டர். ஸோ ஓகே, ரைட். ஸோ கலர் லைட்டு வந்து பக்கத்தில் போய்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக. ஸோ இதில் போய்ட்டு தென் ரெண்டர். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த லைட்டோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி அதோடய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்டென்சிட்டி கலர் அதாவது லைட் வந்து எவ்வளோ பவுன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கலர் இன்னும் கொஞ்சம் டல்லாக லைட் ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இன்டென்சிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இன்டென்சிட்டி என்ன பண்ணுறேன், ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ ஜாஸ்தி பண்ணும்போது ரொம்ப பிரைட்னஸ் வரும். ஓகே, அவ்வளோ வைக்க வேண்டாம், பட் டெமோக்காக நான் காமிக்கிறேன், வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறக்காக. ரெண்டர். ஓகே, ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இன்டென்சிட்டி கம்மி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி லைட் எஃபெக்டும் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து எமிட் ஸ்பெக்லாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சில ஆப்ஜெக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் பட்ட உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும்,
அதோட ஷைனிங்னஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுங்கிறத நம்ம அது வேணுமா வேண்டாமாங்கிறத வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த டாட் வந்து வராது. ஓகே, ஸோ அதனால் வந்து இமேஜ் ஸ்பெக்குலர் வந்து வேணுங்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம், சில சமயம் வந்து வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிக்கேரேட். ஸோ டிக்கேரேட் வந்து நம்ம பாயிண்ட் லைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதோட ஏரியா லைட்டில் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் ஆகும். ஸோ அதில் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் லைட்டோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், சரிங்களா? ஓகே, ஷேடோஸ்லாம் என்ன நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.